ஆஸ்திரேலியாவின் பரந்து விரிந்த கோல்ட் கோஸ்ட் நகரில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்காக அரை பில்லியன் டாலர்கள் மதிப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதில் பெரும்பாலான தொகை பழைய அரங்குகளை மேம்படுத்தவும் புதிய அரங்குகளை கட்டியெழுப்பவும் செலவிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய கால்பந்தாட்ட அணிக்கு இந்த போட்டி நடைபெறும் இடம் தாயகம் என்பதால் பிரச்சனை இல்லை. உள்கட்டமைப்பு வசதிதான் எங்களுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை. வியப்பூட்டும் வகையில் 80-90,000 இடங்களுக்கு அரங்கை தயார்படுத்த முடியுமா என்பது முக்கிய கேள்வி. ஆனால் அதில் ஒன்று கூட எங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் விளையாட்டுகள், பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் போன்றவற்றுக்காக முன்பு பயன்படுத்தப்பட்ட இந்த இடம் இப்போது ஸ்குவாஷ், குத்துச்சண்டை, டேபிள் டென்னிஸ் ஆகியவற்றுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறையை உள்ளூர்வாசிகள் வரவேற்கவே செய்கிறார்கள். முதன்முறையாக காமன்வெல்த் விளையாட்டு எங்கள் நகரில் நடத்தப்படுகிறது. இது சிறந்த இடம் என்பதை உலகம் அறியும் என எதிர்பார்க்கிறோம். போட்டியை காணவரும் 1.5 மில்லியன் பார்வையாளர்கள் CCTV கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படவிருக்கிறார்கள். முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் மூலம் தேடப்படும் தீவிரவாதிகள் பட்டியலுடன் ஒப்பிட்டு சந்தேக நபரை பிடிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இங்குள்ள பலரும் விளையாட்டின் மீதே தங்களின் கவனத்தை செலுத்த ஆர்வமாக உள்ளார்கள். டெக்கத்லான் ஜான் ஜேனுக்கு இது தாயகத்தில் நடைபெறும் விளையாட்டாக உள்ளது. கோல்ட் கோஸ்ட் நகரில் வளர்ந்தாலும் இங்கிலாந்து சார்பில் இவர் பங்கேற்கிறார். விளையாட்டின் மீது ஆஸ்திரேலியர்களுக்கு மீதுள்ள ஆர்வத்தை அதன் கிரிக்கெட் வீரர்கள் அசாத்தியமாக விளையாடி ஈர்ப்பது வழக்கம். இந்த நிலையில் தங்கப்பதக்கம் வெல்லும் லட்சியத்துடன் பல நாடுகளின் விளையாட்டு நட்சத்திரங்கள் நாளை தொடங்கும் காமன்வெல்த் போட்டிக்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள்.